வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வசந்தம் தொலைக்காட்சியின் மதிய நேர பிரதான செய்திகளுடன் செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ஏ ஆஸ்கர் இன்றைய விரிவான செய்திகளுக்குச் செல்வதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் அச்சுடப்படாவிட்டால் சம்பளம் செலுத்த முடியாது பிரதமர் தெரிவிப்பு ஜனாதிபதிக்கும் ஆளும் கட்சி உறுப்பினர்களுக்கும் இடையில் விசேட சந்திப்பு விசாரணைகளை முன்னெடுக்க மனிதாபிமான நடவடிக்கையின் போது ஊடகங்களை போர் குற்றங்களை புரிந்த ரஷ்ய துருப்பினர்களுக்கு எதிராக விசாரணை பங்களாதேசுக்கு எதிராக போட்டியிடும் முறை குறித்து தெளிவுபடுத்தினார் விரிவான செய்திகள் பணம் அச்சிடப்படாவிட்டால் அரச ஊழியர்களுக்கு சம்பளம் செலுத்த முடியாது என பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் பிபிசி சிங்கள செய்தி சேவைக்கு வழங்கிய சிபியின் போது அவர் இதனை தெரிவித்தார் நாடு இந்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக நீங்கள் தொடர்ந்தும் கூறி வந்தீர்கள் எவ்வாறு இருக்கையில் கோட்டா கோகம இளைஞர்கள் தொடர்ந்தும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இந்நிலையில் நீங்கள் எவ்வாறு ஜனாதிபதியுடன் இணைந்து செயல்பட தயாராகினீர்கள் ஜனாதிபதி

இதனால் எமது கையிருப்பு காலியாகியது கையிருப்பு இல்லாது போனதால் நாடு வீழ்ச்சி அடைந்தது அத்தருணத்தில் ஒரு சிலர் பொய்ய கூறினர் அதனை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் தற்போது நாட்டில் வருமானம் இல்லை மூன்று டிரில்லியன் பணம் அச்சுடப்பட்டுள்ளது அதுவும் தற்போது நிறைவடைந்துள்ளது தற்போது அரசாங்கத்திடம் நூறு பில்லியனை காணப்படுகிறது மேலும் பணம் அச்சுடப்படாவிட்டால் அரச ஊழியர்களுக்கு சம்பளத்தை செலுத்த முடியாது இல்லாவிட்டால் அரச ஊழியர்களுக்கு சம்பளத்தை வழங்க முடியாது போகும் அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற உறுப்பினர்களுக்கும் ஜனாதிபதி கோட்டாபை ராஜபக்சேவுக்கும் இடையிலான சந்திப்பு இடம் பெற்றது ஜனாதிபதி மாளிகையில் இன்று முற்பகல் பத்து மணியளவில் இப்பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது நாட்டில் காணப்படும் தற்போதைய நிலைமை மற்றும் பாராளுமன்றத்தின் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து இதன்போது நாட்டில் ஏற்பட்ட வன்முறை சம்பவங்களை அடுத்து ஜனாதிபதிக்கும் ஆளும் கட்சி உறுப்பினர்களுக்கும் இடையில் இடம்பெறுகின்ற முதலாவது சந்திப்பு இதுவாகும் இதேவோடி நாட்டில் காணப்படுகின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வை வழங்கி பொருளாதாரத்தை கட்டியெழுப்பும் பயணத்திற்கு பிரதமர் அணில் விக்ரமசிங்கவுக்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பிரான ஆதரவை வழங்கும் அதன் பொதுச் செயலாளரும் பாராளுமன்ற சாகர காரியவாசம் சுயாதீன உறுப்பினர் என்ற வகையில் ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்ட பிரதமருக்கு உதவி வழங்க தீர்மானித்தேன் தற்போது நாடு குறுகிய அரசியல் நோக்கங்களுக்காக செயற்படக்கூடிய தருணத்தையும் இல்லை அரசியல் குரோதங்களை மறந்து எவ்வாறான பிரச்சனைகள் காணப்பட்ட போதிலும் தற்போது நியமிக்கப்பட்டுள்ள பிரதமருக்கு நாட்டை தற்போதைய நிலை நிலையிலிருந்து மீட்டெடுப்பதற்காக ஆதரவு வழங்க வேண்டும் என சகல உறுப்பினர்களிடமும் கேட்டுக்கொள்கிறேன் எனினும் ரணில் விக்கிரமசிங்க மீது வெறுப்புகள் உள்ளன அவரது செயல்பாடுகள் குறித்து பிரச்சனைகள் உள்ளன அவற்றை மறந்து இத்தருணத்தில் நாட்டை மீட்டெடுப்பதற்காக ஒன்றிணைய வேண்டும் என கேட்டுக் கொள்கிறேன் மே இவ்வேளையில் நாட்டுக்கு டொலர்களை கொண்டு வர முடியுமாயின் எரிபொருள் மற்றும் எரிவாயு வரிசைகளை இல்லாதொழிக்க முடியுமாயின் விவசாயிகளுக்கு தேவையான உரத்தை வழங்க முடியுமாயின் அதற்குரிய நடவடிக்கைகளை எடுப்பவருக்கு நாங்கள் இத்தருணத்தில் ஆதரவு வழங்க வேண்டும் ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் கொள்கைகள் சரியென கூறுவதற்கு இல்லை இத்தருணத்தில் சர்வதேச சமூகத்தினருடன் கலந்துரையாடி ஏதேனும் வழியில் உதவிகளை பெற வேண்டியுள்ளது சர்வதேச தொடர்புகள் உள்ள சிறந்த நபர் ரணில் விக்ரமசிங்க என்பதை நாம் அறிவோம் அவர் மூலம் நாட்டுக்கு நல்லது நல்லது நடக்கும் என எதிர்பார்க்கிறோம் எவித நிபந்தனைகளும் என்று இத்தருணத்தில் பிரதமராக பொறுப்பேற்று அர்ப்பணிப்பை செய்துள்ளார் அவர் பொருத்தமற்றவர் என்றால் நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வந்து அவரையும் துரைத்துவிட வேண்டும் தற்போது டொலரின் பெருமதி கூட ஓரளவு குறைவடைந்துள்ளது பங்கு சந்தையின் பெருமதியும் ஓரளவு கூடியுள்ளது இவ்வாறு சென்றால் அவர் சிறந்தவராக காணப்படுவார் காலிமுகத் திடலிலும் அலரி மாளிகைக்கு முன்பாகவும் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் இன்றும் இடம்பெறுகின்றன காலிமுகத்திடலில் ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் இன்று முப்பத்தி ஆறாவது நாளாகவும் இடம்பெறுகின்றது நேற்று மாலை போலியிலும் பெருந்திரளானோர் இதில் இணைந்து கொண்டனர் கோட்டா கோமையில் திரையரங்கு ஒன்றும் ஆரம்பித்து வைக்கப்பட்டது இது டியர் கேஸ் சினிமா என பெயரிடப்பட்டுள்ளது இந்த சினிமா அரங்கிற்கு உத்தியோகபூர்வ இலச்சினையும் அறிமுகப்படுத்தப்பட்டது இதனை முன்னிட்டு இசை நிகழ்வு ஒன்றும் இடம்பெற்றது மலையுடன் கூடிய காலை நிலைக்கு மத்தியிலும் இன்று முற்பகல் வேளையிலும் இப்போராட்டத்தில் மேலும் பலர் இணைந்து கொண்டனர் அலரி மாளிகைக்கு முன்பாக நோடில் கமையும் இரண்டாவது நாளாகவும் இடம்பெறுகிறது நேற்று இரவும் இன்று முற்பகல் வேலையிலும் கூடாரங்களை அமைத்து ஒரு சிலர் அதில் தங்கியுள்ளனர் மைனா கோக இடத்தில் நேற்று இரவு நோடில் கம ஸ்தாபிக்கப்பட்டது இன்று மாலை ஆறு மணிக்கு அமல்படுத்தப்படவுள்ள ஊரடங்கு சட்டம் நாளை காலை ஐந்து மணிக்கு தளர்த்தப்படும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் எவ்வித வன்முறை சம்பவங்களும் பதிவாகவில்லை அத்துடன் மூவாயிரத்து அறுநூறு மெட்ரிக் டன் எரிவாயு அடங்கிய கப்பலொன்று வருகை தந்துள்ளதுடன் அதற்குரிய கட்டணங்களை செலுத்த தேவையான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக லெட்ரோ கம்பெனி தெரிவிக்கிறது எரிவாயுவை பெற்றுத்தருமாறு கோரி மக்கள் தொடர்ந்து மிக நீண்ட வரிசையில் காத்து நிற்கின்றனர் பொதுமக்கள் பாதுகாப்பு கட்டளைச் சட்டத்தின் பதினாறாவது சரத்தின் கீழ் நாடு பூராகவும் பிறப்பிக்கப்பட்டுள்ள ஊரடங்கு சட்டம் இன்று காலை ஆறு மணிக்கு நீக்கப்பட்டது அது மீண்டும் மாலை ஆறு மணிக்கு பிறப்பிக்கப்படவுள்ளதுடன் நாளை காலை ஐந்து மணிக்கு தளர்த்தப்படும் அதிகாரம் கொண்ட அதிகாரி ஒருவரினால் வழங்கப்பட்ட எழுத்து மூல அனுமதி பத்திரத்தை பயன்படுத்தி பொது வீதிகளில் புகையிரத வீதிகள் பொது இடங்கள் விளையாட்டு மைதானங்கள் அல்லது பொது இடங்களில் உள்ள கரையோர பகுதிகளில் தங்கியிருக்க இதன் கீழ் எவருக்கும் அனுமதி கிடைப்பதில்லை ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்பட்டதை அடுத்து பொதுமக்கள் தமக்கு தேவையான பொருட்களையும் சேவைகளையும் பெற்றுக்கொள்வதற்காக நகரங்களுக்கு வருகை தந்ததை அவதானிக்க முடிந்தது ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்பட்டதை அடுத்து இன்றைய தினத்திலும் பொதுமக்கள் எரிபொருட்களை பெற்றுக்கொள்வதற்காக எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு வருகை தந்த போதிலும் பெட்ரோலிய கூட்டுத் எரிபொருள் விநியோகம் வரையறுக்கப்பட்டுள்ளதனால் பொதுமக்கள் நீண்ட வரிசைகளில் காத்து நிற்க வேண்டி ஏற்பட்டது எரிபொருள் கிடைக்காமையினால் ஒரு சில எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் மூடப்பட்டுள்ளன எவ்வாறாயினும் பெட்ரோல் எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு விநியோகிக்கப்பட்ட போதிலும் அத்தியாவசிய நடவடிக்கைகளுக்கு மாத்திரமே டீசல் விநியோகிக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது டீசல் அடங்கிய கப்பலொன்று இன்று நாட்டை வந்தடைய உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது மலையக வீதியை தடைப்படுத்தும் வகையில் ரம்புக்கனை பகுதியில் தடம் புரண்டுள்ள புகையிரதத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள புகையிரத சேவையே வளமைக்கு கொண்டுவர இன்று பிற்பகல் வேளையில் முடியும் என புகையிரத திணைக்களம் தெரிவிக்கிறது ரம்புக்கனை மற்றும் கரிகமு ஆகிய புகையிரத நிலையங்களுக்கு இடையில் புகையிரத தடம் புரண்டது எரிபொருளை ஏற்றிச் சென்ற புகிரமே தடம் புரண்டதாக தெரிவிக்கப்படுகிறது இதனால் மலையக புகிரானி வரை வரையறுக்கப்பட்டது அத்துடன் பேராதனியாவிலிருந்து பயணத்தை ஆரம்பிக்கின்ற புகிரதங்கள் வரை மாத்திரமே பயணிக்கின்றன எரிவாய்ப்பை பெற்றுத்தருமாறு கோரி பெரும்பாலான வீதிகளை மறைத்து மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் நாவின்ன எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் உள்ள எரிவாயு விற்பனை நிலையத்திலிருந்து எரிவாயுவை பெற்றுக் கொள்வதற்காக வருகை தந்த மக்கள் அவ் எரிபொருள் நிரப்பும் நிலையத்துக்கு அருகாமையில் ஹை லெவல் வீதியை முற்றுமுழுதாக மறிக்கும் வகையில் செயற்பட்டனர் பின்னர் போலீசாரினதும் இராணுவத்தினரதும் தலையீட்டுடன் இவ்வீதி போக்குவரத்துக்கென திறந்துவிடப்பட்டது எரிவாயுவை கோரி எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று கொலன்னாவை முச்சந்தியிலும் இடம்பெற்றது எரிவாயு இன்றி பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் தமது எரிவாயு தாங்கிகளை எடுத்து வந்து கொலன்னாவை பிரதான வீதியில் மூன்று மரங்குகளிலும் எரிவாயு தாங்கிகளை வைத்து வீதியை முற்றுமுழுதாக தடைப்படுத்தும் வகையில் செயற்பட்டனர் இதனால் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது நேற்றைய தினத்தில் கொட்டாஞ்சேனி போலீஸ் நிலையத்தில் போலீசாரின் தலையீட்டுடன் தொடர்மாடி வீடுகளில் உள்ள மக்களுக்கு எரிவாயு விநியோகிக்கப்பட்டது எரிவாயுச்சேரி மக்களுக்கு இன்று வருகை தருமாறு போலீஸ் பொறுப்பு அதிகாரி அறிவித்துள்ளார் எவ்வாறாயினும் அங்கிருந்த எரிவாயு கொட்டாஞ்சேனை மக்களுக்கு வழங்காது கொம்பனி தெரு பிரதேச மக்களுக்கு வழங்க முற்பட்ட போது கடும் பதற்ற நிலை உருவானது நாளை மின்சாரம் துண்டிக்கப்பட மாட்டாது எரிபொருள் இன்மையினால் எட்டு அனல் மின் உற்பத்தி நிலையங்கள் செயலிழந்துள்ளதாக மின்சார சபை அறிக்கைகள் தெரிவிக்கின்றன எவ்வாறாயினும் அடுத்து வரும் ஒரு சில மாதங்களில் பத்து அல்லது பனிரெண்டு மணி நேர மின் துண்டிப்பை மேற்கொள்ள வேண்டிய தேவை ஏற்படாது என பொதுப் பயன்பாட்டு ஆணைக்குழு வலியுறுத்தியுள்ளது அவுஸ்திரேலியாவின் சிட்னி நகர இலங்கை கவுன்சில் ஜெனரலாக செயற்பட்ட லக்ஸ்மன் ஹுலுகல்ல காலமானார் சுகையீனமுற்ற நிலையில் லக்ஷ்மண் ஹுலுகல்ல சிட்னி வைத்தியசாலையில் அதி தீவிர சிகிச்சை பிரிவில் சுமார் இரு வாரங்களாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று அதிகாலை உயிரிழந்தார் மனிதாபிமான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்ட காலப்பகுதியில் தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஊடக மத்திய நிலையத்தின் பணிப்பாளர் நாயகமாக செயற்பட்ட லக்ஷ்மண் ஹுலுகல்ல தனது அறுபத்தி ஆறாவது வயதில் உயிரிழந்தார் மஹிந்த ராஜபக்ச அரசு அதிகாரத்துக்கு வந்ததையடுத்து சிட்னி நகருக்கான கவுன்சில் ஜெனரலாக நியமிக்கப்பட்டார் அவரது பூத உடலை இலங்கைக்கு எடுத்து வர நடவடிக்கை எடுக்கப்படுவதாக குடும்ப உறவினர்கள் தெரிவிக்கின்றனர் சிறுபோகத்துக்கு தேவையான அறுபத்தி ஐயாயிரம் மெட்ரிக் டன் யூரியா உரத்தை விரைவில் வழங்க இந்தியா இணக்கம் தெரிவித்துள்ளது இந்தியாவுக்கான இலங்கை உரசாணிகர் மெலிந்த மொரகொடவுக்கும் இந்தியாவின் உரை திணைக்களத்தின் செயலாளர் ஸ்ரீ ராஜேஷ் குமார் சதுர் சதுர்வேதிக்கும் இடையில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையின் போதே இவ்விணக்கப்பாடு கட்டப்பட்டது இந்தியா வழங்கியுள்ள ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர் கடன் உதவியின் கீழ் இந்த யூரியா உரத்தை பெற்றுக்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது இந்திய அரசு யூரியா உரத்தை இலங்கைக்கு விரைவாக வழங்க இணக்கம் தெரிவித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்திய அரசாங்கத்துக்குரிய கம்பெனி ஒன்றின் ஊடாக இலங்கையின் மிக அண்மையில் உள்ள துறைமுகத்துக்கு இந்த உரம் விரைவாக அனுப்பி வைக்கப்பட உள்ளது யூரியா ஏற்றுமதி தொடர்பாக இந்தியா விதித்துள்ள தடையையும் மீறி இத்தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது இலங்கைக்கு இந்த நிவாரணத்தை வழங்குவதற்காக தனிப்பட்ட ரீதியில் தலையீடு செய்தமை குறித்து ராஜ

நாட்டில் நிலவும் மலையுடன் கூடிய காலநிலை அடுத்து வரும் சில நாட்களுக்கும் நீடிக்கும் எனவும் மண் சரிவு காரணமாக வெளியிடப்பட்டுள்ள சிவப்பு அறிவி அறிக்கையானது ரத்தினபுரி மாவட்டத்துக்கு தொடர்ந்தும் செல்லுபடியாகும் எனவும் இடர் முகாமைத்துவம் மத்திய நிலையத்துக்கு மன்னிக்கவும் இடர் முகாமித்துவம் மத்திய நிலையத்துக்கு பொறுப்பான பணிப்பாளர் பிரதீப் கொடுப்பிலி தெரிவித்துள்ளார் ஏதேனும் இடர்நிலை ஏற்பட்டால் ஒன்று ஒன்று ஏழு எனும் இலக்கத்துக்கு அறிவிக்குமாறும் அவர் தெரிவித்துள்ளார் கூடுதலான பலத்த மழை எதிர்பார்க்கப்படுகிறது மத்திய மேலு சபரகமு ஆகிய மாகாணங்களிலும் விசேடமாக காலி மாத்திரை ஹம்மாந்தோட்டி ஆகிய மாவட்டங்களிலும் பலத்த மழை பெய்யக்கூடும் என நேற்று வளிமண்டல வீக வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ரத்தினபுரி போலீஸ் நிலையத்துக்கு முன்பாகவும் பொது விளையாட்டு மைதானத்தின் ஒரு பகுதியும் நீரில் மூழ்கியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ஒரு சில குடும்பங்கள் இடம்பெயர்ந்துள்ளதுடன் அவர்கள் குடுக்கல் வத்தை ஆலயத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் ரத்தினபுரி பானந்துரை பிரதான வீதியில் இரு பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளன ரத்தினபுரி நகரை ஆண்டியுள்ள பகுதிகளுக்கு சிவப்பு எச்சரிக்கை நேற்று விடுக்கப்பட்டது இப்பகுதிகளில் பலத்த மழை பெய்து வருகிறது நுவரலியா கண்டி கேகாலை ரத்தினபுரி களத்துறை மாத்தறை ஆகிய மாவட்டத்துக்கும் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டது இது தொடர்பாக கூடிய கவனத்துடன் செயற்பட வேண்டும் காங்கேசன் துறையிலிருந்து புத்தளம் கொழும்பு காலி மாத்தரை மற்றும் பொத்துவில் வரையான கடற்பரப்பு கொந்தளிப்பாக காணப்படுவதனால் மீனவர்கள் அது குறித்து கவனம் செலுத்த வேண்டும் என வளிமண்டல விகித்தினை களம் திரு

நாட்டின் ஒரு சில பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட போதிலும் நீர்மின் உற்பத்தியை மேற்கொள்வதற்கு தேவையான நீர் பற்றாக்குறைவாகவே காணப்படுவதாக நீர்ப்பாசன பணிப்பாளர் எஸ் பி எஸ் சுதேசுவர தெரிவிக்கிறார் லட்சப்பான ஜலவிதம் லட்சப்பான உற்பத்தி நிலையத்தின் பிரதான விநியோகத்தர்களாக மவுசாக்கலை காசல் டி ஆகிய நீர்த்தேக்கங்கள் காணப்படுகின்றன மவுசாக்கலை நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் ஓரளவு அதிகரித்துள்ளது காசல் டி நீர்த்தேக்கம் நாற்பது சதவீதமாக அதிகரித்துள்ளது நீர்மின் உற்பத்திக்கு தேவையான ො கொள்ளල இதவரை போதுமானதாக இல்லை. நாட்டின் ஒரு சில பகுதிகளில் வெள்ள பிறறருக்கு இற்ப போதல. தேவையான நீரந்து පகளுக்கு පதிகா அள்ளபு மலை வழ்ச்சி கிடைමති. ති ත්වයක් තමයි පවතින්නේ. එතවට දිවනේ සමහර ප්‍රදේශවල ගංවතුර තත්ත්වයක් ඇතිවුුණත් අවශ්‍ය ප්‍රදේශවලට අවශ්‍ය වර්ෂාපතනය තවම ප්‍රමාණත් ලෙස ලැබී නැතිබාව සඳහන්කරන්න කැමති. ரம்புக்கானி நகரில் கடந்த பத்தொன்பதாம் துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துடன் தொடர்புபட்ட பட்ட இரு கொழுக்கடங்களை இருநூற்றி எழுபத்தைந்து லட்சம் ரூபாய் பிணையில் சட்டரீதியான உரிமையாளர்களுக்கு வழங்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியது சம்பவம் தொடர்பான வழக்கு விசாரணை கேகாலை மேஜிஸ்திரேட் வாசனா முன்னிலையில் இடம்பெற்றது ரம்புக்கனை சம்பவத்தில் போலீசார் மேற்கொண்ட துப்பாக்கிச் சூட்டில் நபர் ஒருவர் உயிரிழந்தமை தொடர்பாக கைது செய்யப்பட்ட கேகாலை முன்னாள் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் கேடி கீர்த்தி ரத்ன உள்ளிட்ட நான்கு போலீஸ் அதிகாரிகள் மீண்டும் விளக்கமறிகளில் வைக்கப்பட்டனர் கீர்த்தி ரத்ன நேற்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படாமை குறித்து சிறைச்சாலை ஆணையாளர் மற்றும் சிறைச்சாலை வைத்தியசாலை வைத்தியிருந்ததும் அறிக்கைகளை பெற்றுக் கொள்ளுமாறு இம்முறை கல்வி பொது தராதர சாதனதர பரீட்சைக்கு தோற்றும் விண்ணப்பதாரிகளின் அனுமதி பத்திரங்கள் இதுவரை கிடைக்காவிட்டால் அவற்றை பரீட்சை திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்தின் மூலம் தரவிறக்கம் செய்து கொள்ள முடியும் இணையதளத்துக்குள் பிரவேசித்து தேசிய அடையாள இலக்கத்தையோ இலக்கத்தையோ வழங்குவதன் மூலம் குறித்த அனுமதி பத்திரத்தின் பிரதியை தரவிறக்கம் செய்து கொள்ள முடியும் என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவிக்கிறது அத்துடன் குறித்த அனுமதி பத்திரத்தில் மறுசீரமைப்புகள் காணப்பட்டால் அவற்றை சீர் செய்து கொள்ளவும் சந்தர்ப்பம் கிடைக்கிறது எதிர்வரும் பதினெட்டாம் திகதி நள்ளிரவு பனிரெண்டு மணி வரை மாற்றங்களை மேற்கொள்ள முடியும் எவ்வாறாயினும் விண்ணப்ப ஒரு தடவை என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் இம்முறை கல்வி பொது தராதர எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் ஜூன் மாதம் முதலாம் திகதி வரை இடம்பெறவுள்ளது மனிதநேய ஒன்றிணைவு வேலை திட்டத்தின் மற்றொரு கட்டம் வவுனியா மாவட்டத்திலும் இடம்பெற்றது குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களை இலக்காக கொண்டு மூன்றாவது கட்டமாக வவுனியாவில் வசித்து வரும் வறிய குடும்பங்களுக்கு உதவிகள் வழங்கப்பட்டன மாஸ் ஹோல்டிங் ஹேமாஸ் ஹோல்டிங் சிபிஎல் குழுமம் சர்வோதயா நிறுவனம் மற்றும் பி டபிள்யூ சி ஸ்ரீலங்கா ஆகிய நிறுவனங்கள் இணைந்து முன்னெடுக்கும் மனிதநேய வேலை திட்டம் நாட்டில் காணப்படும் சவால் மிக்க பொருளாதார நிலைமைக்கும் மத்தியில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள குடும்பங்கள் மற்றும் நபர்களுக்கு அவசர நிவாரண உதவிகள் பகிர்ந்தளிக்கப்பட்டு வருகின்றன இதற்கமைய மவுனியா மாவட்டத்தில் வறுமை கோட்டின் கீழ் வாழ்வாதாரம் என்று தவிக்கும் மக்களுக்கு நிவாரணங்கள் சர்வோதயா மாவட்ட அலுவலகத்தில் வழங்கி வைக்க அறிவிக்கப்பட்டன தெரிவு செய்யப்பட்ட ஐம்பது குடும்பங்களுக்கு மூன்றாம் கட்டமாக தலா ஒரு குடும்பத்துக்கு ஐயாயிரம் ரூபாய் பெருமதியான பொருட்கள் வழங்கப்பட்டன இந்த இக்கட்டான சூழ்நிலையை தேர்ந்தெடுத்து எங்களுக்கு இந்த உலர் உணவு பொதிகளை வழங்கின சர்வோதயா மற்றும் டயலாக் மாஸ் கே மாஸ் நிறுவனத்துக்கு எங்களை மனமார்ந்த நன்றிகளும் வழியில் தெரிவித்து நிற்கிறோம் இப்படி உள்ள நிறுவனங்கள் பலரும் சேர்ந்து எங்களுக்கு இந்த சரி இந்த உதவிக்காக செல்வம் நன்றியை தெரிவித்துக்கொள்வேன் இத்துடன் வசந்தம் தொலைக்காட்சியின் இன்றைய நாளுக்கான மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன எமது அடுத்த பிரதான செய்தியினை இன்று இரவு எட்டு மணிக்கு எதிர்பாருங்கள் வணக்கம்